உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான டர்ன் ட்விஸ்ட் அப்படின்னாக்க கடன். நார்மலாக இந்த சோப்பு விளம்பரம் ஒன்று கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி என்னுடைய அடிப்படையில் கடன் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நேயர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். இல்லை, எனக்கு வடிவேலு ஜோக்கில் சொல்லுவார் இல்லையா, எதையுமே பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த பிளானிங் மேட்டர்ஸ். இப்போ கடன் ஏன் வாங்குறாங்க, கடனால் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தாக்க, லாபத்தை எதிர்நோக்கித்தான் எதையுமே செய்கிறாங்க இல்லையா. அப்போ கடன் வாங்கினா லாபம் வரும்னு போவாங்க. இங்கே தான் சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2, 5, 9, 8, 11 இந்த ஸ்தானங்கள் இவங்களுக்கு சரியாக அமையாத போது இந்த கடன் இவங்களை மாட்டி விட்டுறது. இதுதான் சூக்ஷமாக. ராகு தசையில் போகும்போது என்ன, முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறைய கொடுக்கும், அப்புறம் மொத்தம் அப்படின்னு. எப்பயுமே ராகு பெருசாக பண்ணும், அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துவோம். இதுதான் லாஜிக். இவர் இன்னும் முதல்ல பணம் வருதுன்னு சொன்னால் இந்த சூதாட்டத்தில் போய் இறங்குவாங்க எல்லாரும். இன்வேரியபிளி யாரெல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து போய் ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த ராகு ரொம்ப ப்ரெடாமினன்ட்ல உட்காந்துருப்பார். சுத்தக்கூடிய காலகட்டத்தில் மெதுவாக சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் பலன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக வரும். ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரில, சனி எங்களை கஷ்டப்படுத்துது. பறைய பேர் சொல்லுவான், அஷ்டமத்தில் சனி, லக்னத்தில் சனி, எனக்கு ஃபாதர் சனி, எனக்கு சனி ஒன்றுமே கொடுக்கல. அதில் சனி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் நேர்மையாக நியாயமாக எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம். அதை சரி பண்ணிக்கோங்க. சரி சொல்லணும். சுக்கரன் வந்ததும் என்ன சொல்ல, எனக்கு சுக்கர தசை வந்துடுதுன்னு குதிப்பாங்க நம்ம பாடல்களே. எனக்கு ஒட்ட போகிறதுன்னு சிவகார்த்திகேயன் பாடியிருப்பாங்க ஒரு பாடத்தில். ஸோ அப்போ எனக்கு சுக்கர தசை வந்துடுச்சு, நான் பேரை மாற்றிக்கிட்டேன், எனக்கு சுக்கரதன் வந்துடுது. இந்த சுக்கர தசை வந்துருந்தா என்ன அர்த்தம், சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தா இது அசுரனுடைய ஆச்சாரியார். அப்போ அவர் எப்படி செய்வார், எதையுமே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு மொத்தமாக பிடிங்கிறது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஸோ இந்த பொருளாதார ரீதியாக நமக்கு கண்டிப்பாக நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு நமக்காக விளக்கம் கொடுக்கறதுக்காக பிரஜபதி கே ஆர் ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே பொருளாதாரம் என்றால் எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கணும். பொருள் தான் ஆதாரம் அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் இல்லையா. அந்த பொருளாதாரத்திலே சில இடியாப்ப சிக்கல்கள்லாம் வரும் வழக்கமாக. அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்க வந்து முக்கியமாக மாட்டிப்பாங்க. இப்போ நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி ஒரு படிப்பை படித்தேன். அது பிரகாரம் வந்து பொருளாதார நிபுணர் என்ற அடிப்படையில் பொருளாதார சொல்யூஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆரம்பித்தேன். ஆனாலும் சில சிக்கல்கள் வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவே இருந்தது. இது நமக்கு அப்பாற்பட்டது தான் இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பித்து, இது என்ன தான் இருக்கும், இதுக்கு வந்து ஒரு மூலாதாரம் எங்கன்னா இருக்கும் இல்லையா, அதை தேடுவோம் அப்படின்னு தேட ஆரம்பித்த அடிப்படை தான் இந்த ஜோதிட அடிப்படையில் பொருளாதார சிக்கல்களை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி பார்க்க ஆரம்பித்தோம். அது நாளடைவில் எப்படி எடுத்துனா பொருளாதார ஜோதிடர் என்ற அடிப்படையில் எனக்கு அந்த டேகிங் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற டேகிங்கே கிடைச்சி கொடுத்தது. இந்த பிரஜாபதி அப்படிங்கிறதும் அதனுடைய அடிப்படையில் வந்தது தான். பிரஜாபதிங்கிறது எப்படின்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற கிரகம் இருக்கார் இல்லையா, பிளானட் ஆஃப் சாட்டர்ன். அவருடைய அதிபதி யாருன்னாக்க பிரஜாபதி அப்படின்ருக்கு. அதிதேவத்தை யமன் இப்படி அதனுடைய இது. அதனால் எதை நமக்கு வந்து சிக்கல் அப்படின்னா நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சிக்கலாகிட்டு தான் சனி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சனீஸ்வரனுடைய அந்த பிரஜாபதிங்கிற டேகை எடுத்துக்கிட்டு அதனால் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. இப்படி தான் என்னுடைய கேரியர் வந்து இப்போது பரிணமித்து போயிட்டுருக்குது. ஓகே சார், ஒரு பொருளாதார நிபுணராக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து வீட்டில் பொருளாதாரத்தில் பிரச்சனை அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு நினைக்கிறது கடன் தான். கடன் பிரச்சனைகள் தான் ஒருத்தருக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். இந்த கடன் வாங்குறது நல்லதா கெட்டதா, அந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி சமாளிக்கிறது ஒருத்தரை. பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான டர்ன் ட்விஸ்ட் அப்படின்னாக்க கடன். நார்மலாக இந்த சோப்பு விளம்பரம் ஒன்று வரும், கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி என்னுடைய அடிப்படையில் கடன் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். நேயர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம்.
கடன் நல்லது அப்படின்னாக்க எதையுமே நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் அப்படிங்கறத வடிவேல் ஒரு ஜோக்ல சொல்லுவார் இல்லையா, எதையுமே பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த பிளானிங் மேட்டர்ஸ். இப்ப கடன் ஏன் வாங்குறாங்க, கடனால் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தாக்க சில முக்கியமான காரணிகள் தெரிவிடும். அதாவது குடும்பத்துக்காக வாங்குவாங்க, அப்புறம் குடும்ப சூழ்நிலைகளில் அவங்க படிக்கிற குழந்தைகளுக்காக கடன் வாங்கிறது, அப்புறம் திருமணங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் கடன் வாங்கிறது, அப்புறம் வீடு வாசல் கட்டணும் அப்படிங்கிறது ஹோம் லோன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் தொழில் நிமித்தமாக கடன் வாங்குவாங்க. இது நார்மல் கடன் வாங்கிறது. அப்புறம் அடுத்தவனுக்காக கடன் வாங்கி ஏமாந்து போகிறது, அது ஒரு கும்பல் தனியாக இருக்கு வச்சுப்போம். இதுதான் நார்மலாகவே. இது அடிப்படையாக இதனுடைய சூக்ஷமம் என்னன்னு போய் பார்த்தோம்னாக்க, இரண்டாம் இடம் அப்படின்னாக்க ஒரு லக்னம்னு சொல்லுவாங்க, லா போட்டிருக்கோம் உங்கள் கட்டத்தில், அதனுடைய இரண்டாம் இடம் வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பஸ்தானத்தின் பேர்களே கடன் வாங்குவார்கள். ஐந்தாம் இடம்ங்கிறது குழந்தைகள், அதுதான் ஆரம்ப கல்வி, கல்வி படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம். அப்போ அந்த கல்வி நிலை பற்றி இவங்க கடன் வாங்குவாங்க. ஏழாம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த கலத்திரஸ்தானத்துக்கு அடுத்தது தான் ஆயுள் ஸ்தானம் இல்லை வளர்ச்சானம் சொல்லக்கூடிய எட்டாம் ஸ்தானம். அப்போ இன்சூரன்ஸ் ரிலேட்டட், கல்யாண ரிலேட்டட் மேட்டரில் கடன் வாங்குவாங்க. தொழில் நிமித்தம்ங்கிறது பத்தாம் இடம், அதனுடைய அடுத்த வளர்ச்சி, அதனுடைய மேம்படுத்தப்பட்ட நிலைமைகள்லாம் பார்க்கக்கூடியது பதினோராவது இடம், லாபஸ்தானம் சொல்லுவாங்க. இதனால் இந்த இடத்துல கடன் வாங்குவாங்க. லாபத்தை எதிர்நோக்கித்தான் எதையுமே செய்கிறாங்க இல்லையா, அப்போ கடன் வாங்கினா லாபம் வரும்னு போவாங்க. இங்கே தான் சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2, 5, 9, 8, 11 இந்த ஸ்தானங்கள் இவங்களுக்கு சரியாக அமையாத போது இந்த கடன் இவங்களை மாட்டி விட்டுறது. இதுதான் சூக்ஷமம். இந்த சூக்ஷமத்தை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, உடனே அடைச்சிருவாங்க. ஒருத்தருக்கு கடன் வாங்கி கடைசி வரைக்கும் கட்ட முடியாத சூழ்நிலையே இருக்கும். முக்கியமா யார் யாரெல்லாம் கடன் வாங்கணும், யார் யாரெல்லாம் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கடன் வாங்கலாம். கடன் வாங்காத வேண்டியதுன்னு ஒரு ரூலே கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, கடனை எப்படி அடைக்க தெரிஞ்சிச்சா, மந்திரம் தானே முக்கியம். மந்திரம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் வேணா கடன் வாங்கிட்டு எப்படி வேணும் வெளில வந்துடலாம் இல்லையா. இந்த சந்தானம் படத்துல சொல்லுவாரு, எப்படி உள்ள போறது எப்படி வெளியில வருதுன்னு சொல்லி ஒரு ஜோக் சொல்லுவாரு இல்லையா, அதே தான் கான்செப்டிங்க. கடனை வாங்குறதுக்கு எப்படி தெரியணும், வெளியில் அடைக்கிறது எப்படி தெரியணும், இதில் என்ன மெத்தடாலஜி இப்போலாம் வச்சுருக்காங்கன்னா, ஒரு கிரெடிட் கார்டு அட்டை கடன் அட்டையை வாங்கிடுறாங்க, அதை ஸ்வாப் பண்ணுறதுக்கு இன்னொரு கடன் அட்டையை வாங்குவாங்க, இப்படி போய் மிக்சர் ஆகி மாட்டிப்பாங்க. இப்போது இந்த மாதிரி மெத்தடில் தான் நிறைய பேர் மோசமாக மாட்டிகிட்டு இருக்கிறது. இல்லைன்னா ஸ்பெகுலேட்டிவ் மெத்தட், இப்போ ஷேர் மார்க்கெட் மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் மெத்தடில் போய் 1 வச்சா 10, 10 வச்சா 5 பிள்ளை விளையாடுறது. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தோம், கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போயிட்டு தன்னுடைய நிலையை மறந்து எதுவுமே இரட்டிப்பாகவும் பல மடங்காகும் என்ற ஆசை பேராசையாகி போகும்போது பேராசை விபத்தில் கொண்டு போடுது. இதுதான் இவங்களுடைய கடனுடைய எக்ஸ்ட்ராடினரி அந்த ரிசல்ட். அது இல்லாதவங்க கடன் வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த எஜுகேஷனல் லோனுக்கு கரெக்டாக குழந்தைக்கு பிளான் பண்ணிட்டாங்க முன்னாடியே. இவங்க குழந்தை பிறந்த உடனே படிக்க போகிறது நல்லா தெரியும். இது அழகாக பிளான் பண்ணியிருந்தா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்தனிங்னு பேர், பேர் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தனிங். இப்படி பண்ணால் கடன் வாங்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஆனாலும் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அப்ராடு போகிறாங்க, ஒரு ஏதோ விஷயம் அவங்க வந்து மேல் படிப்புக்காக போக வேண்டியிருக்கு, கடன் வாங்குறாங்கன்னா இதை எப்படி அடைக்கிறதுன்றது தான். அங்கே போனீங்கன்னா ஒரு வங்கிகளில் நீங்கள் போகும்போது உங்களுடைய இஎம்ஐன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது, ஈக்குவலி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்லக்கூடிய, அதை எப்படின்னு பைஃபர்கேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தடை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் இப்படி கடன் அடைங்க சார், நீங்கள் அப்படி அடிச்சிங்கன்னா போகும், அதுக்கு ஒரு மொரட்டோரியம் பீரியட்னு ஒருத்தர் பீரியட் கொடுக்குறோம்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க மைண்ட் செட்டில். எப்படின்னா, கடன் அடைக்காமல் இதுக்காக முதல் செலவு பண்ணிவிட்டு இந்த கடனை தள்ளி போட்டு அப்புறம் நான் பர்ஃபார்மிங் அசட்ன்ற என்பிஏக்குள்ளே போய் ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னாக்க, இவங்களுடைய தசாபலன்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஒருத்தருக்குமே ஜாதகின் அடிப்படையில் தசைகள் நடந்து கொண்டு இருக்கும். அதாவது ஒருத்தர் பிறக்கும்போது என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் சாரத்தின் அடிப்படையில் தசை ஸ்டார்ட் ஆகும். இது நார்மலாக எல்லா ஜோதிடருக்கும் தெரியும். இது இப்போ கரண்ட் தசையில் போயிட்டுருக்கான்னு வச்சோம், ஒரு ராகு தசையில் போகிறதா வச்சுக்கோமே. ராகு தசையில் போகும்போது என்ன, முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் நிறையா கொடுக்கும், அப்புறம் மொத்தம் அப்படின்னு எப்பயுமே ராகு பெருசாக பண்ணோம், அப்புறம் எல்லாத்தையும் எழுத்துவோம். இதுதான் லாஜிக். இவர் இன்னும் முதல்ல பணம் வருதுன்னு சொன்னது சூதாட்டத்தில் போய் இறங்குவாங்க. எல்லோரும் இன்வேரியபிளி யாரெல்லாம் ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து போய் அங்கே ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த ராகு ரொம்ப ப்ரெடாமினன்ட்ல உட்காந்துருப்பார். அவர் என்ன பண்ணுவார், முதல்ல வாயை திறந்து எல்லாத்தையும் வழங்கி மூழ்கிவிடுவார், அப்புறம் ஃபுல்லாக மூழ்கிட பிறகு மாட்டின்டே மாட்டின்னு கதறுவான். இது ஒரு ஸ்டேட். செகண்ட் ஸ்டேஜ் இருக்குது,
செலவே பண்ண மாட்டான், சிக்கனமாக வச்சுக்கணும்னு எல்லாத்தையும் வச்சுப்பான், மொத்தமாக ஒரு நாள் விட்டுடுவான். இது கேது. இந்த ரெண்டு பாம்புகள், அதாவது சாயா கிரகம்னு சொல்லுவாங்க, இந்த கிரகத்துக்கு வந்து தோற்றங்கள் கிடையாது, இது சாயா கிரகம். இப்போ இது என்ன பண்ணுறது, அப்படியே எல்லாத்தையும் வந்து வாங்கி காணாமட்டதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. இதுதான் இவங்களுடைய அந்த ஃபேட்டல் ஆஃப் சொன்னீங்க இல்லையா, எல்லாரும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்களேன்னு. இந்த ஃபேட்டலை புரிஞ்சுக்கணும். அப்போ யாரெல்லாம் நமக்கு நல்ல தசைகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, குரு தசையும் கொடுப்பார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சனி தசையும் கொடுப்பார். சனி கொடுப்பாரா? ஆமாம், சனியை கொடுப்பார் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்போ சனியும் தனகாரகன், குருவும் தனகாரகன். இப்போ சனி எப்படிப்பட்டவர் என்றால், நேர்மையா நியாயமா உழைச்சா காசு வரும், இவ்வளவுதான் லாஜிக் சனியை பொறுத்தவரைக்கும். சனி வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக், அந்த ரெகுலரா பண்ணக்கூடிய விஷயங்கள், நான் என்ன எனக்குடைய அந்த ரூலோ அந்த ஃப்ரேமோ அதுக்குள்ளார இருப்பேன், எனக்கு பண்ணி கொடுத்தோன்னா பண்ணிடுவார். உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி கிரகம். ஸோ அந்த சனி கிரகம் கொடுக்கலன்னு சொன்னா வேற யாரும் கொடுக்க முடியாது இல்லையா. அப்போ துலாத்திலே சனி உச்சியம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்போ துலா நட்சத்திரத்தை, துலா நட்சத்திரக்காரங்கள் இல்லை லக்னகாரங்கள் வச்சுப்போமே, அவங்களுக்கு சனி தாராளமாக பணம் கொடுத்துட்டுருப்பார். அவருக்கு சனி தசை வரும்போது நல்லாவே காசு வரும், இதெல்லாம் அவங்க நிதர்சனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதேமாதிரி மகர கும்பகாரங்க, ஏன்னா அங்கே வந்து ஆட்சியில் இருக்கிறார், இதனால இங்கேயும் வரும், அவருக்கு காசு வரும் அப்படிங்கிறது பார்க்குறோம். கடகத்திலையும் வரும், ஏன்னா புஷ நட்சத்திரத்தில் குரு உச்சத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார், அதனால குரு ஏற்கனவே தனகாரகன், இங்கே பூசத்தில் இருக்கிறது சனி, அதனால அவங்களுக்கும் காசு வரும். இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நோட்டபுள் பர்சனாக இருப்பாங்க, இவங்கெல்லாம் காசு இருக்கும், காசு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, காசு இருக்கும், முன்ன பின்னா போயிட்டு வரும். ஸோ அப்போது சனியும் நல்லவர், குருவும் நல்லவர் அப்படின்னு புரிஞ்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டு கிரகங்கள் நல்ல கிரகங்கள் அமையும் போது என்ன ஆகுது, இவங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும். இந்த திசைகள் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். எப்படி வளர்ச்சியை கொடுக்கும்னா, குரு தசைன்னும் போது புத்திரகாரகன் சொல்லக்கூடியதும் குரு தான், தனகாரகன்றது குரு தான், இப்போதான் குரு பலன் வந்தால் நான் மங்கள காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்கிறனால ஐஸ்வர்யங்கள் வரக்கூடியதும் குரு தான். அப்போது குரு வந்து ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறது. அதே தான் உங்களுக்கு சனி. சனியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உழைத்தால் ஊதியம்னு சொல்லியாச்சு, உழைப்பை கொடுக்குறார், அது பிரகாரம் கரெக்டாக ட்ராக்கிங்கில் எல்லாத்தையும் கொண்டு போகிறார். அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு அண்ட் ஃபார் ஃபியூச்சர் லைஃப்க்கு எப்பயுமே சனி உடனே கொடுக்க மாட்டார், ஏன்னா அது கொஞ்சம் லாங்கு. இப்போ சூரியனும் சந்திரனுக்கும் ஆப்போனன்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், கடைசி கிரகம் அது. அப்போ ஸ்லோவாக சுற்றிட்டு இருக்கிற கிரகம், இருட்டில் இருக்கக்கூடிய கிரகம், மெதுவாக தான் சுற்றும். அப்போனா பலன் எப்படி இருக்கும், மெதுவாக வரும், ஆனால் வரும். சுற்றக்கூடிய காலகட்டத்தில் மெதுவாக சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் பலன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, ஸ்லோவாக வரும். அந்த அவசரப்படுற போது என்னது, ஐயோ எனக்கு ஒன்றும் தரலையே, விலாக்ஷைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தை வந்துட்டுரும், ஐயோ எனக்கு ஒன்றுமே தரல, சனி எங்களை கஷ்டப்படுத்துது. பறைய பேர் சொல்லுவான், அஷ்டமத்தில் சனி, லக்னத்தில் சனி, என் ஃபாதர் சனி, எனக்கு சனி ஒன்றுமே கொடுக்கல. அதில் சனி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க, நீங்கள் நேர்மையாக நியாயமாக எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம், அதை சரி பண்ணிக்கோங்க சரி சொல்லணும். இதுதான் நான் இப்போ சொன்னேன், பிரஜாபத்தின்னு சொல்லக்கூடிய பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு அவர் சொல்கிறார், அவர் தான் அதிபதியாக்கிக்கிறார். அப்போ எல்லாரும் இப்போ பிரஜைகள்னா நம்ம தான், எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர். அப்போ யார் அவர் செய்ய மாட்டான்னு சொல்ல முடியுமா, செய்வார். யமனுக்கே அதிபதி, அதனால தான் ஆயுள்காரகன் அவரை வச்சாங்க. ஸோ அவரும் அங்கே கொடுப்பார். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா கிரகங்களில் இருக்க விட்டுட்டு கொஞ்சம் ரூபங்களில் போய் பார்த்தோம்னா, ஆஞ்சநேயர் அப்படிங்கிற பார்க்குறோம். ஆஞ்சநேயரில் அனுமன் சாலிசான்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, 40 பாட்டு இருக்கும், துளசிதாசர் பாடியிருப்பார். அதில் என்ன சொல்கிறாரு, அஷ்டசித்தி நவநிதிக்கு தாசா அப்படின்றாரு. அஷ்டசித்தியும் அவர்கிட்ட தான் இருக்குதுன்றாரு, அப்போ நவநிதியும் அவர்கிட்ட தான் இருக்குன்றார். அப்போ ஆஞ்சநேயரை பிடிச்சினா முடிஞ்சு போயிடும்ன்றது சனியில் அங்கே முடிஞ்சு போகுது. அப்போ இது மாதிரி கோர்வையாக பார்க்கும்போது சனி நல்லவராகி விடுகிறார், சனி கொடுப்பார். குருவும் நல்லவராக இருக்கிறார், குருவும் கொடுப்பார். குரு பெரிய பிளானட், அவரும் ஸ்லோவாக தான் கொடுப்பார். குரு எப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக செக் பண்ணுவார். இந்த ரெண்டு கிரகமே ஒரு நல்ல வாத்தியார்கள், இவங்க கிட்ட போயிட்டு நல்லா படித்தவங்க போய் உட்காந்துருந்தா தான் வரும், நல்லா சொல்கிற பேச்சு கேட்டுனா குரு நல்லா கொடுப்பார், இல்லைன்னா உதவி தான் கொடுப்பார். ஸோ அதனால தான் இந்த இதில் ஒரு பிளர்ச்சி வரும், குரு எனக்கு கொடுக்கலன்னு ஒரு காரணம் சொல்லுவான், சனி என்னை படுத்ததுன்னு காரணம் சொல்லுவான். இதுக்கு எல்லாத்துக்கு ரீசன் என்னன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ நம்ம அதை பண்ணலை, இவ்வளோதான். இதையே வைசி வருஷம் அங்கே போயிடுவோம், சுக்கரனுடைய தசைகளில் போவோம். சுக்கரன் வந்ததும் என்ன சொல்ல, எனக்கு சுக்கர தசை வந்துடுதுன்னு குதிப்பாங்க நம்ம பாடல்களே, எனக்கு ஒட்ட போகிறதுன்னு சிவகார்த்திகேயன் பாடியிருப்பாங்க ஒரு பாடத்தில். ஸோ அப்போ எனக்கு சுக்கர தசை வந்துருச்சு, நான் பேரை மாற்றிக்கிட்டேன், எனக்கு சுக்கரதன் வந்துடுது. இந்த சுக்கர தசை வந்துன்னா என்ன அர்த்தம், சுக்கரன் யார் அப்படின்னு பார்த்தா, இது அசுரனுடைய ஆச்சாரியார். அப்போ அவர் எப்படி செய்வார், எதையுமே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு மொத்தமாக பிடிங்கிறது. ஸோ அமிர்தமே ஆனாலும் என்னாச்சு,
சொர்ணபானு ஒரு இவர் அரக்கன் உருமாறி அந்த அமிர்தத்தின் கொடுக்கக்கூடிய அந்த ரோலை போய் உட்கார்றார். சந்திரன் சூரியனுக்கு இடைப்பட்டத்தில் போய் உட்கார்ந்துக்கிடுறார், அமிர்தத்தை வாங்கி குடித்து விடுகிறார். தலை வெட்டப்படுகிறது சக்கராதி சக்கராயத்தினால. இப்போது ராகு கேதுங்கிற ரெண்டு கிரகங்கள் கிடைத்தெடுத்து, ஏன்னா குருகிட்ட படிக்கக்கூடிய ஆள், ஏன்னா இந்த அமிர்தம் வாங்கிட்டார்னா அவங்களாம் வந்து தேவர்கள் ஆகிடுறாங்க, குருகிட்ட படிக்கிறதுனால ஆகிடுது. இப்படி மாறினதான் அந்த ராகு கேது வருது. இதனுடைய ரெப்ளிகேஷன் இங்கே போய் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு இதே கான்செப்ட் தான். இவரும் மொத்தமாக செய்கிறதுக்கு எல்லாமே நடுவில் மாட்டி விட்டுருவாருன்னு கிளியராக இருக்கும். அப்போது சுக்கர திசை சிலவங்களுக்கு ஒர்க் ஆகல ரீசன் என்ன, பிகாஸ் ஆஃப் திஸ் கரெக்டாக போகாமல் வேஷத்தை மாற்றின போது பிரச்சனை வருது. அவங்கவுங்க அவங்க வேலையை மாற்றாமல் க்ளீனாக செஞ்சுட்டு சனி அங்கே செல் பண்ணுவார் சுக்கரன். அதனால் சனி சுக்கரன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுவான். அதனால தான் துலா தில்லுன்னு ஆரம்பித்தேன், துலாத்திலே சனி உச்சம்னு சொன்னேன். இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிறவனுக்கு ஃப்ரெண்டு, வேலை பார்க்காதவனுக்கு ஃப்ரெண்டு. ஆனால் வேலை பார்க்காதவனுக்கு ஃப்ரெண்டுன்னா அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் மணி வில் பி லெஸ், அவ்வளோதான். அதனால தான் கலை கலைத்துறை இடத்துலலாம் பார்க்கும்போது நிறைய கற்பனாசக்திகள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் சுக்கரன் சனி சேர்க்கையினால் நிறைய இருப்பாங்க. பாட்டு பாடுவாங்க, நிறைய ஆக்டராக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இந்த கலைத்துறையில் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் வர ரீசன் என்னன்னா துலாத்தினால தான். ஸோ இது ஒன்று ஒன்றும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதா. நான் பொருளாதாரம்னு ஒரு இடத்துல ஆரம்பித்து இந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள அப்படி பார்க்கும்போது, ஓ இவ்வளோ பெரிய சாகரமாக இருக்குது, இதுக்குள்ள பெரிய கடலாக இருக்கேன், இதில் இன்னும் வந்து உள்ளே போட்டு பார்ப்போம், இந்த முத்து கிடைக்கலாம், என்ன வேணால் கிடைக்கலாம், உள்ளே போய் பார்க்கணும்னு இறங்கினது தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் வந்துட்டு. ஓகே,